ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்தல வந்து நம்ம நிறைய பேசிக்குவோம், ஜாலியாக இருப்போம், ஊர் சுற்றுவோம், அட் த சேம் டைம் சண்டையும் போட்டுக்குவோம். சண்டையில் வந்து திட்டிப்போம், அடிச்சுப்போம், சொன்னாலும் அடிச்சுப்போம், அதான் சரி வாட மச்சா போய் காலான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். காதலில் தான் பயங்கர எக்ஸ்ட்ரீமான விஷயம்லாம் நடக்கும். உங்களுக்கு வந்து பிளாக்மெயிலிங் இருக்கும், மிரட்டுவாங்க, நீ என்ன லவ் பண்ணலாம் அவ்வளோதான் அவங்க குடும்பத்தை எடுத்துக்கிடும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப விபரீதமாக பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிட்டார். நல்ல வேலை வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒன்றும் ஆகலை. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. கரூர் மாவட்டத்தில் குளித்தலை பக்கத்தில் வந்து மூசூரி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து பெரியசாமி அப்படின்ற ஒரு பையன் தான் நிதிஷ்குமார். இவர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் வந்து படிக்கிறார். சரிங்களா? ஸோ ஒரு நாள் வந்துட்டு ஐ மீன் வழக்கமாக அவங்க பஸ்ஸுக்கு தான் அவங்க காலேஜுக்கு வந்து போவாங்க. அப்போ வந்து தொட்டியம் அப்படின்ற ஏரியாவில் வந்து அண்ணாமலைன்னு ஒரு பர்சன், அதுவும் அவரும் அவர் அதே காலேஜில் எம்பிஏ பண்ணுறாப்புல, என்ன பண்ணியிருக்காரு, பஸ்ஸில் இவர் போயிட்டு இருக்கும்போது இந்த நிதிஷ்குமார் கழுத்தை வந்து அறுத்துட்டார். இவர் கையில் வந்து ஒரு சூறக்கத்தி வச்சிருந்துக்கார் போல அப்படியே அறுத்துட்டார். இவர் அலர்னதை பார்த்து நல்ல வேலை டிரைவர் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார், டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவருக்கு முதல் உதவி அந்த சிகிச்சை எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ரொம்ப ப்ளீடாக இருக்குது, தம்பியை வந்து அவருக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்காரு. ஸோ மேற்கொண்டு சிகிச்சை பண்ணதுக்கு திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்தாச்சு. அப்போ தான் விசாரணையில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த நிதிஷ்குமார் அண்ணாமலை பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த காலேஜ்லேயே வந்து நம்ம அண்ணாமலை வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருந்தது அவரோட தான் போலுக்கு. அவர் கிளாஸ்மேட்ஸ்லாம் எல்லாமே எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்மளோட நிதிஷ்குமார் வந்துட்டு இவர்கிட்டேருந்து பிரிஞ்சுட்டாராம். ஒரு ரெண்டு நாள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது. நம்ம அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவன் பேச மாட்டேங்கிறான் என்னன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி டேரெக்டாக அவன் வீட்டுக்கே போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அங்கே அவர் அப்பா பெரியசாமி வந்து நீ வந்து வந்தீங்கன்னா அவ்வளோதான் உன் காலை வெட்டிடுவேன் சொல்லிட்டு அவர் துரத்தி அமைச்சிட்டாரு. இதுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. ஸோ வழக்கம் போல் காலேஜ் பஸ் வந்துச்சு, காலேஜ்லேயும் ஐ மீன் காலேஜ் போகிறதுக்கும் இவரும் வந்தாச்சு. ஸோ எப்போவுமே நிதிஷ்குமார் வந்து அண்ணாமலை பக்கத்தில் தான் உட்காந்துட்டு போவாராம். பட் இந்த பிரச்சனை இந்த பேசாதனால இவர் வந்து ரெண்டு சீட்டு தள்ளி போய் உட்காந்தனால இவர் என்ன பண்ணிட்டார், அந்த கோவத்தில் நீ எப்படிடா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன், என்னை வந்து எப்படி நிராகரிச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து கத்தி வச்சு அறுத்துட்டாராம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது இந்த அளவுக்கு எமோஷ்னலாக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காது, அதாவது எமோஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் அது. பிகாஸ் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே எந்த விதத்துலையுமே வந்து ஒருத்தரோட எமோஷன் வந்து விளையாடக்கூடாது. அதை மீறி நம்ம விளையாண்டோன்னா இந்த மாதிரி விபரீதங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.